என்ன மேடையில தலைவர் உங்களை தூக்கோ தூக்குன்னு தூக்குனாரு. இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடைஞ்சு போயிருண்டா. டே ஈரல் இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும்? நம்ம கிட்ட இல்லன்னு தெரியும். என்னது நம்ம கிட்டியா? என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா? என்கிட்ட இல்ல, அதனாலதான் கேட்டேன். உங்ககிட்ட இல்ல, அதெல்லாம் கடையில் இருக்கும். குடல் வாங்கி சாப்பிடு. அண்ணன் கணக்குல குடல் கொடு. அதுக்கு நானா? அண்ணே ஒரு அரை குடின்னு. அப்படியா? இந்த வாடையில அரை கேட்டேன். அப்படியா? இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல. சரக்கு வெள்ளக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வெள்ளக்காரனை விரட்டினீங்க? வெள்ளக்காரனையும் விரட்டி போடுவீங்க, சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. சுதேசி, இதையாவது ஆதரி. நல்லா சொல்லும். யாரையாது? ஏயா பெருசு, எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற? 15 வயசுல இருந்து குடிக்கிற. இப்ப உனக்கு வயசு என்னாச்சு? இப்ப 83. பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் 35-40 போயிடுறான். இதுக்கு 80 வயசு. ஒருவேளை ஆயுள் வரத்துக்கு இதுதான் நல்லதோ? ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே, அது இவங்க தான். அது எப்படி? எல்லாரு கையிலும் கிளாஸ் இருக்கு. தீத்து கட்டாம விட மாட்டேன். எதை கையில் இருக்கிற சரக்கியா? ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. யோ, சிம்ம பெண்டெடுத்து கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? நடந்து நடந்து ஏன் முதுக்க பெண்டாயிடு போல இருக்க? யோ, அருவா கொடுத்து 6 நாள் ஆகுது. இன்னைக்கு அருவா கொடுக்கல, அதாலயே வெட்டுவேன். அருவா பாளைய சொட்ட தட்டி தரேன்னு வாங்கினியே, காசு வாங்கிட்டு இன்னும் தராம இருக்கியே. நாம இத்தனை பேர் கத்துறமே அவன் கண்ணு முடிச்சு பாக்குறானா? அதானே. என்னப்பா இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வேலை செய்யாம தூங்கி வளரியே, என்ன அர்த்தம்? ராத்திரி நைட் ஷோ 2 பார்த்தேன், அதனால தூக்கம் தூக்கமா வருது. நம்ம ஊர் கொட்டையில நைட் ஷோ 1 தானே, நீ எப்படி 2 பார்த்த? ஒண்ணு கொட்டைக்கு உள்ள பார்த்தேன், இன்னொன்னு கொட்டைக்கு வெளியில பார்த்தேன். வெளியில பாத்தியா? அது என்ன பாட்டா? வந்து உள்ள பார்த்ததை விட வெளியில பார்த்தது அருமையான ஆட்டம். ஒரு ஜோடியின் கண்கொள்ளா காதல் காட்சி. செந்தில் யாருப்பா அது? சொல்றேன், நம்ம பேட்டையை சேர்ந்த, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச, நம்ம கூட ஒன்றி பழகிய ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும். இந்த மாவா? ஐயோ நான் இல்லைங்க. அது அம்மா இல்லப்பா, பொண்ணு. பொண்ணு? சரி சரி செந்தில், சீக்கிரம் சொல்லு. சொல்லு செந்தில், செந்தில் சொல்லு, சொல்லு செந்தில், சொல்லு சொல்லு சொல்லுப்பா. சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு பார்த்த ரகசியத்தை காசு வாங்காம சொல்லுவனா? டிக்கெட்டுக்குள்ள 1 ரூபாய் கொடுங்க, அப்புறம் சொல்றேன். அப்படியா? இந்த சொல்லு சொல்லு சொல்லு. இந்த ஏன் பண்ணு கொண்டா? ஏன் கேட்டனா? என்ன நல்ல குறை இது? குடு. இந்தாங்க இந்த 1.90. ஆய் குளத்துக்கு தனியடா. செந்திலே எல்லாரும் வைக்கிறாங்க, கதை சொல்ல போறாரா? மேடையில தான் கதை சொல்லுவாங்க. இப்ப பட்டேலி அனுப்பிச்சாங்களா? ஆமா. என்ன கதை? காதல் கதை. காதல் கதையா? நீ எல்லாரும் வாங்கடி கேக்கலாம். உட்காருங்க 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 உட்காருங்கயா. ஆமா, இப்படி உட்காந்துட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் காசு யாரு கொடுப்பா? நீ குடு, எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. சீக்கிரமா சொல்றேன், இப்படி தப்பான கதையை சொன்னா கூடுவீங்க, நல்ல கதையை சொன்னா ஓடுவீங்க. என்ன உலகம் ஐயா? வாங்க போலாம். என்ன அஞ்சல, உனக்கும் மாரியனுக்கும் கல்யாணம் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம், நாங்களும் பொருத்தமான ஜோடின்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப என்னடா கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தாளா ஆட்டிக்கிட்டு இருக்காரு? எதுங்க செட்டப்பா? சி, தப்பா பேசாத, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இருக்காதா? அங்க போய் பாரு, ஊரே கூடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய மனுஷன் சொன்னா முறைப்பிய. முதலாளி முதலாளி, உங்க மருமகன் கஜா ராத்திரி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு, ஏட்டு சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்க ஜாமீன் எடுக்க வருவீங்களா? அவையாண்ட அங்கவே மாட்டினா? அது வந்து ராத்திரி கஜான கையில காசு நிறைய விளையாண்டுருக்கு, எல்லாம் ஏத்திக்கிட்டாரு. மேப்படி விஷயத்துக்காக, பலான விஷயத்துக்காக ஒரு வீட்டு கதவை தட்டியிருக்காரு. அது இன்ஸ்பெக்டர் வீடா போச்சு, எசகு பசக அடிச்சு உள்ள தள்ளி விட்டாங்க. இங்கேயமா எச்சு துப்பி வேஸ்ட் பண்ற? உன் மாமன் ஜாமீன்ல இருந்து வருவான், மொத்தமா துப்புவான் மூஞ்சில. அட பாவி, இதுக்குதான் 1000 ரூபாய் வாங்கிட்டு போனானா? இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்கறதா இருந்தன, நல்ல வேலை ஆண்டவன் 1000 ரூபாயில என் கண்ணை திறந்துட்டான். ஆண்டவன் கண்ணை திறக்கிறது இருக்கட்டும், இப்ப நான் ஏட்டு கேட்டா என்ன சொல்ல? ஏட்டு செட்டு வரைக்கும் அதே பதில் தான்.
அந்த கம்மினாட்டி அந்த லாக் அப்ளை கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஜோதி டான்ஸ் எப்படி? மீன் குஞ்சுக்கு நீண்ட கட்டுமா? இவங்க அம்மா இருக்காள, அதான் என் தங்கச்சி. அவ ஆடுனா போதும், துபாயே ஆடும். ஒரு தடவை துபாயில இருக்க என்ன கிணறே வத்தி போச்சுன்னா பாரு, நல்லா நெருங்கி பழகுமா? அதான் நெருங்கி பழகுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன எனக்கு தெரியாம பார்வ? ஏதோ அப்பனாச்சினார மரியாதை. அது சரி, அதெல்லாம் துபாயில இல்ல. அம்மா சாம்பார் ஊத்து. நீ கல்யாணம் பண்ணவ தள்ளி போகணும்னு சொல்லிட்டா, அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. ஆம்பளைங்க நினைச்சா 1000 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்னே போதும் நிரந்தரம் சொல்றது. அம்மா அவன் அப்படித்தான் சொல்லுவான், முயற்சி பண்ணுமா. என்னம்மா என்ன போட்டு பிராந்திக்கிட்டு கிடைக்க? சாரி அங்கிள். என்ன பாருப்பா, இந்த ஜோதி இல்ல எந்த ரதி வந்தாலும் என் மனசு செண்பகத்துக்கு தான். இப்படி கோச்சு கொடு போறாரு. ஆமா, இடம் தெரியாம ஏன் காணப்பட்டு சொன்னீங்கன்னா இவன் கிடக்குறான். ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே தாடிய ஷேப் பண்ணிட்டு குடுத்தல நடத்திருக்காருன்னா இந்த மீச எம்மாத்திரம் ஒரு 7 o'clock பிளேடு போறோம் அப்படியே ஷேப் பண்ணிரு. செண்பகம், இந்த அம்மன் இருக்காள ரொம்ப சக்தி உடையவ, எல்லாமே நல்லபடியா நடக்கணும் வேண்டிக்க. சரிப்பா. அர்ச்சனை யாரு பேருக்கு பண்ணணும்? என் மாவ பாக்கியம். அவ உருசா சாமிநாதன் பேருக்கும் பண்ணிருங்க சாமி. அம்மா அவர் பேருக்கு வேண்டாம். சும்மாடி இப்படி பேசிதான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்ட. என்ன பாக்கியம் சொல்ற? கட்டுன புருஷனை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டாயா? வந்து கூப்பிட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டாயா? வெறுத்து போனவன் வேற ஒரு தீ கட்டிட்டு இவளை வேண்டான்னு சொல்லிட்டாயா? நான் என்னையா பண்ணுவேன்? தாலி இல்லாத பொண்ணோட வாழ்க்கை வேலி இல்லாத பயிரை போலம்மா, எந்த நேரம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கிற? கையில போட்டிருந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சுப்பா. ஐயோ, தொலைக்க கூடாத தொலைச்சிட்டியே அப்பா. மோதிரத்தை சொன்னம்மா, கோவிலுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு அவசவுன நடந்து போச்சே, வருத்தப்படாதம்மா, தானா வந்து சேரும். ரெண்டு பேரும் வாங்க. ரொம்ப சக்தி உள்ள தெய்வம், உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிங்க, அப்படியே நடக்கும். என்ன துபாய்க்காரர்? யாரு பேருக்கு அர்ச்சனை? துபாய்க்கு. சின்ன பாண்டிக்கு ஜோதி பெயருக்கும். என்ன மந்திரம் மறந்து போச்சா? எதுக்கு யோசிக்கிறீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே? அது ஆக்சிடென்ட், நாட் இன்சிடென்ட். அவிசித்து. சபா சின்ன பாண்டி, என்ன இங்கிலீஷ் பேசுறல? இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். அவருக்கு 7 மொழி தெரியும். என்ன சொல்றார்? வணக்கம் சொல்றார். இவ்வளவு பெருசா சொல்றார் ஆச்சலகத்தை பத்தி? இப்ப என்ன சொல்றார்? வளவளன்னு பேசாம சீக்கிரம் போய் அர்ச்சனை பண்ணுங்க, தேங்காவில பாதி முடி அவர்கிட்ட கொடுங்க, அதை எடுத்து போய் சட்னி அரிசி அவர் தோசை சாப்பிடுங்கிறார். ஐயோ, என்னது இவ்வளவு சின்னமா சொல்றாரு, நீங்க விளக்கமா சொல்றீங்களே. அடாடாடாடா, பெருசா சொல்றது சின்னதா சொல்றது, சின்னதா சொல்றது பெருசா சொல்றது, இதெல்லாம் அவருக்கு சர்வ சாதாரணங்க. எங்க குடும்பத்துக்காக ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனாம்பரிசில அசாவஸ்து கூடிய சீக்கிரம் இந்த கிராமத்துக்கு இந்த மொழி பரவ போகுது. ஆனாம்பரிசில அசை மூணா செலுத்தி அரவு செய்து அர்ச்சனை பண்ணுங்க. அதேதான் அங்கிளுக்கு இருக்கிற அறிவு அழகோ யாருக்கு இருக்கு இந்த உலகத்துல? நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஐயா, ஏபிசிடுன்னு 4 எழுத்துல பொண்ணு தண்ண அதே மாதிரி கிடைச்சிருச்சு. அது என்ன ஏபிசிடி? ஏ ஃபார் ஏஜே, பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் கேரக்டர், டி ஃபார் டியூட்டி. 4 அம்சத்துல தேடினேன், 4 எழுத்துலயே கிடைச்சிருச்சு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாதிரி. அது 3 எழுத்து தானே, இது 4 எழுத்து. இது கோயில் என்ன பொருத்தம்? இது கோயில். அது சரி, முருகா என்ற, ஓ இது முருகன் கோயில் இல்ல, அம்மா என்று அழைக்கவா, அப்பா என்று அழைக்கவா. ஏ கருவாயா, என் வாழ்க்கையில் அனாவசியமா பூந்து சரிபதிகளை பிரிக்க பார்த்த இல்ல. இப்ப என் செட்டப் படி
இந்த ரெண்டு பாட்டில்களை இங்க மறைச்சு வைக்க போறேன். நொல்லக்கண்ண உன்னை கூட்டிக்கிட்டு வருவான், நீ பாட்டில எடுப்ப, போலீஸ் குபீர்னு பாஞ்சு உன்னை பிடிக்கும். அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால தேம்பி தேம்பி அழப்போற, நான் கட்ல சுத்தி பாப்பாவோட குஜாலா இருக்க போற. அதாவது நீ உள்ள நான் வெளிய. வரா, வரத்துக்குள்ள மாட்டிக்காம மாப்பிள. பாப்பாவும் உங்க பேச்சதான் கேக்குது. அந்த சாயக்காரன் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். பேசாம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்களேன். மாமா, அது மட்டும் நடக்காது. என்னை ஏமாத்தி என் பாப்பாவை கல்யாணம் பண்ணானே அந்த சுத்தி வேலு. சுத்தி வேலு இல்ல மாப்பிள, சக்தி வேலு. ஏதோ ஒரு வேலு. அவன் காலமெல்லாம் கண்ணி ஆகி கண்ணி போயிடணும் மாப்பிள. இங்க எங்க என்ன சாராய வடை அடிக்கிறது? சாராய வடையா? எங்க? இந்த பக்கம் சாராயம் காய்ச்ச இடம் தான் மாப்பிள. இந்த பக்கம் நல்ல தேடுங்க. ரெண்டு பாட்டில், ரெண்டு பாட்டில் இருக்கா? நீ சொன்னது சரியா போச்சு. குடி எனக்கு தெரியாம இருக்குமா? அடிங்க. நான் அடிக்கிறதா? ஆமா. ஐயோ, நான் அடிக்கிறது இல்ல, நீங்களே அடிங்க. ரெண்டு பாட்டிலுமா? தேங்க்ஸ். போங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். சரி மாமா. கூப்பிட்டீங்களா? எதுக்கும் வீட்டை கொஞ்சம் பாத்துக்கங்க. அந்த டப்பா பையன் சிலிமுசம் பண்ணிட்டு போறான். யாரு? சாயக்காரனா? நான் விட்டுருவேனா? அதுதானே. நல்லா அடிங்க. அடிக்கிறேன். அடிங்க. டே சத்திவேலு, போட்ல சாயக்கடை சத்திவேல் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் சாராயக்கடை சத்திவேல் எழுதி வச்சிருக்கேன்டா. இத போலீஸ் பாத்துச்சு, நீ உள்ள நான் வெளியே. நீ எப்பவுமே உள்ளதான், எப்பவுமே உள்ளதான். ஏண்டா கருவாயா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்லையே சாராயம் விப்ப. சார், அனாவசியம் சந்தேகப்படாதீங்க, நான் குடிக்கிறேன், விக்கல. ஒத்துக்கறேன், ஒத்துக்கறேன். அடிக்காதீங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, அவர் சாதாரண ஒத்துக்கிற மாட்டான். என்ன அடிச்ச மாதிரி நங்கு நங்கு குத்துங்க, அப்பதான் ஒத்துக்குருமா. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். நீ ஒன்னும் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம், எங்களுக்கு இடம் தெரியும். முதல்ல ஒன்னு உள்ள அனுப்பிட்டு அப்புறமா அவரை கவனிக்கிறோம். இங்கு சாராயம் காய்ச்சி விற்கப்படும். யோ, நானும் பல வியாபாரிகளை பார்த்திருக்கேன். இவன் தில்லான ஆளுதாயா? போர்டு போட்டுல வியாபாரம் பண்றான். இங்க பாரு, பாத்தியா? என்ன சக்தி வேலு சார்? அடே, நீங்களா? வாங்க வாங்க. சாப்பிடுறீங்களா? பாண்டிச்சேரியில இருந்து வந்த சுத்தமான தண்ணி. அத விடியா. ஆமா, அந்த கேஸ்ல அவன் கிடைச்சானா? அந்த கருவாயிருக்கான, ரெண்டு பாட்டிலோட கைப்பிடியா புடிச்சு உள்ள தள்ளிட்டோம். அவனை லேசில் விட்டுறாதீங்க. அவனை குனிய வச்சு மாங்கு மாங்குன்னு சமுத்தியா கொடுத்து தடால புடிச்சு உள்ள தள்ளிடுங்க. அதை விட பெரிய புள்ளி ஒருத்த மாட்டிருக்கான். அப்ப அவனுக்கு சிபிஐ அனுப்பி விடுங்க. என்ன சக்தி வேலு, வீட்டுக்கு முன்னாடி போர்டு போட்டே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பத்துல போர்டு எல்லாம் கிடையாதுங்க. ஆனா சரக்கு வாங்க வரவங்க அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு திரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு போர்டு எழுதி தொங்க விட்டுட்டேன். ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அமோகமா நடக்குது. அதாவது இந்த பக்கம் பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும், அந்த பக்கம் கேரளாவில இருந்து கொள்ளைகால் வரைக்கும் நம்ம சரக்கு தான் மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சரக்கு எப்படி? என்ன அப்படி கட்டிட்டீங்க? ஒரு தடவை ஏத்திட்டோம்னு வச்சுங்க, இறங்கவே இறங்காது. சொல்லிக்கிட்டாங்க. அதுல பாருங்க, சில்லற வியாபாரிகளுக்கு பாட்டில்ல சப்ளை பண்றேன், மொத்த வியாபாரிகளுக்கு லோடு லோடா லாரியில ஏத்தி அனுப்பிச்சிட்டே இருக்கறங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்திருக்கறாங்க. இங்கதான் நீ தப்பு பண்ற. என்ன? சாராய கடை சக்தி வேலு. இங்கதான் நீங்களும் தப்பு பண்றீங்க. என்ன? சாயக்கார சக்தி வேலு. மறுபடியும் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு. சாயக்கார சக்தி வேலு. யோ, போட படியா? நான் போட்ட போர்டு சார், சார், எவனோ ஒருத்தன் மேல உள்ள விரோதத்தினால போர்டு எப்படி மாத்தி எழுதி இருக்கான் சார். மிஸ்டேக் போர்டுல தான் சார். மிஸ்டேக் போர்டுல இல்ல, உங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. இல்ல யோ, இல்ல சார். முட்டிக்கு முட்டி தட்டா தான் ஒத்துக்குவான். இல்ல சார், ஒத்துக்க. இல்ல சார், ஒத்துக்க.
அவன் சொன்ன மாதிரி இவனை டபுள் அடி அடிச்சா தான் ஒத்துக்குவான். கருவாயிருக்கான ஆத்தங்கரையில ரெண்டு பாட்டில் வச்சுட்டு விக்கிற சில்லறை வியாபாரியா நீ? மொத்த வியாபாரின்னு ஆனாய சொன்ன கரு நாயே. எனக்கு இடைஞ்சலாக்கேன்னு சொல்லி உன்ன போலீஸ்ல மாட்ட விட பார்த்தேன். என்ன சாரா வியாபாரின்னு போய் சொல்லி சந்தில நிக்க வச்சுட்டியாடா? ஐயோ, அவன் கருவாய இல்லீங்க, புழுகு வாயங்க. என் மேல உள்ள விரோதத்தினால என்ன இப்படி கோத்து விட்டுட்டாங்க. போர்க்கல, அவன் நல்லவன். யோ, போடியா, ஒத்துக்கிறேன். இந்த பானைய தலையில வச்சுக்கிட்டு ஊர்வலமாவா? அண்ணா, இத தலையில வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ, எனக்கு பட்டம் வாங்கி குடுத்துட்டியடா. நான் பால் புட்டியே பார்த்தது இல்ல, இனி சாரைய புட்டியே தூக்கி வச்சிட்டேனே. மாப்ள மாப்ள, என்ன சார் தப்பாக்கன் எப்படி பண்ணா? எல்லாரையும் வச்சு மங்காத்தா விளையாடுகின்றாரு. உள்ளே வெளியேனாரு, இனிமே உள்ளதானு தள்ளிட்டு வந்த. அப்ப குடும்பமே கூண்டுக்குள்ளையா? பிராண்டி, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இவன் ஆள் இவரால் ஆனதுதான். இவர் காய்ச்சிறவரும் இல்ல, இவன் விக்கிறவனும் இல்ல. இவங்கெல்லாம் நான் ஜாமீன் தரேன். நீங்க சார், நீங்க சொல்றதுக்காக போறோம். சேஷன் வந்து கையெழுத்து போட்டுருங்க. வாங்கயா. ஏய், ஆள் மாறி தின்னு அசிங்கப்படுத்துறதா? முதல்ல ரெண்டு பேரும் சேர்த்து வை. நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கேனா? உன் பேச்ச எப்ப மீறி இருக்கேன்? வாங்க, ரெண்டு கை கொடுங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க. நான் போறேன். நல்லா இருங்கன்ட்டு போனா எப்படி? அப்புறம் ராப்பொழுது நான் வெளியில எல்லாம் படுக்கணும். அப்படியா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அத சொல்லுங்க. நீங்க சொல்றபடி எல்லாம் செய்வா. சீக்கிரம். அப்படியா? ஐயோ மச்சா, காந்த மச்சா, ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூடாது. என்னடா அது மந்திரம்? நான் சொல்றேன் மாப்ள, எனக்கும் அந்த மந்திரத்தை சொல்லப்படாதா? சொல்றேன். கதை கொடு.